வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வர இருக்கும் மழை மற்றும் பனிக்காலத்தினால் ஏற்படக்கூடிய ஜுரம், சளி, தலைவலிக்கு திரிகடுகம் ஒரு சிறந்த மருந்து. இன்றைய காலகட்டத்தில் இளமையுடன் 100 வயது வரை வாழ சித்தர்கள் கூறிய மாமருந்து. நம் உடலில் வாதம், பித்தம், கபம் இவற்றின் ஏற்றத்தாழ்வினால் வரக்கூடிய வியாதியினை சரி செய்கின்றன. திரிகடுகத்தில் சுக்கு, மிளகு, திப்பிலி இம்மூன்றையும் சரியான அளவில் பொடி செய்து வைத்து கொள்வதே திரிகடுகம் என்று பெயர். அதாவது இப்போ இது வந்து மூன்றையும் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி. சுக்கு வந்து தோல் சீவிட்டு தான் வந்து எடுக்கணும். மிளகு, திப்பிலி வந்து ரெண்டையும் வந்து கடாயில் லேசான சூட்டில் வந்து வதக்குறோம் அப்படின்னா இதில் இருக்கிற தோல் வந்து வெளியே வந்துடும். இப்போ வந்து அதையும் வந்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் தான் இப்போ இது மூணுத்தையும் வந்து அரைக்க போகிறோம். மூன்றுமே வந்து சம அளவில் தான் எடுக்க வேண்டும். தட் இஸ் வந்து 50 கிராம் 50 கிராம் 50 கிராம். ஸோ இப்போ இந்த மூணுமே வந்து சேர்த்து நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து திரிக்கடுகம். ஸோ வந்து ஒன்றொன்றத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சுக்குவின் சிறந்த தன்மையை பற்றி பார்க்கலாம். தோல் சீவிய சுக்கை நம்ம வந்து சரிமான கோளாறுகள் மற்றும் இரும்பல் போன்றவற்றைக்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சுக்கு ப்ளஸ் வந்து வெல்லம் சேர்த்து கர்ப்பிணி பெண்கள் வந்து சாப்பிட்டு வந்தால் சுக பிரசவம் அடையும். சுக்கு அரைத்து தலையில் மற்றும் தொண்டையில் 10 போட்டால் தலைவலி சரியாகும். இப்பொழுது வந்து மிளகு பற்றி பார்க்கலாம். மிளகு என்பது நோய் நீக்கி என்றும் கூறலாம். மிளகு தொண்டை சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் சளி, ஜலதோஷம், விஷம் முறிவாகவும் செயல்படுகிறது. மிளகை சுட்டு புகை போடுவதன் மூலம் மூக்கில் நீர் வழிந்தால் சரியாகும். மற்றொன்று திப்பிலி. திப்பிலி வந்து அதிக காரம் உடையது. காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். இம்மூன்றையும் பொடி செய்தால் அப்பொடியை தான் நம்ம வந்து திரிக்கடுகுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வந்து திரிக்கடுகம் வந்து நீர் நெய் இல்லைனா வந்து தேனில் கலந்து சாப்பிடலாம். பெரியவங்க வந்து ஒரு ஸ்மால் டீஸ்பூனில் சாப்பிட்லாம், இல்லைனா வந்து சின்னவங்க வந்து அரை ஸ்மால் டீஸ்பூனில் சாப்பிட்லாம்.